தமிழ்நாட்டுக்கு படிப்பறிவு கொடுத்தது திராவிட கட்சிகள் தான் அப்படின்னா, தமிழ்நாட்டோட இன்னைக்கு லிட்ரஸி ரேட், படிப்பறிவு சதவீதம் 80.33. கல்வி அறிவு பெற்ற மாநிலத்துல தமிழ்நாடு இன்னைக்கு 13வது இடத்துல இருக்கு. 50 ஆண்டு காலம் திராவிட ஆட்சி இல்லாத மற்ற மாநிலத்தை லிஸ்டட். அப்ப யார் முதல் இடத்துல இருக்கா? கேரளா. கேரளாவில் படிப்பறிவு பெற்ற மக்களோட சதவீதம் என்னன்னு தெரியுமா? 94%. இது நாள் வரை நாங்க நல்லா இருந்தது காரணம் திராவிடம்னு சொல்லி வந்தவர்கள் தான். ஒருவேளை கேரள மக்களை படிக்க வச்சது பெரியாரண்ட பேரன் உதயநிதி ஸ்டாலினோ? இது அங்க போய் வரைஞ்ச சேட்டை யானையை விட்டு மிதிக்கும். நான் என்ன சொல்றேன், நீ திராவிடம் வச்சுக்க வச்சுக்காம போ. என்னதான் அவங்க பிரச்சனை? இது நாள் வரை நாங்க நல்லா இருந்தது காரணம் திராவிடம்னு சொல்லி வந்தவர்கள் தான். தமிழனுக்கு பகுத்தறிவு கத்து கொடுத்தது திராவிட கட்சிகள் தானா? அப்ப வள்ளலாறு வள்ளுவர் என்ன வட சுட்டு வித்து இருந்தாங்களா? ஆணவ கொலை நடந்திருக்கு, எவ்வளவு புள்ள படிச்சிருக்கு. இந்தியாவிலேயே ஆணவ கொலைகள் அதிகமா நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடும் ஒண்ணு. இன்னைக்கு 3வது இடத்துல இருக்கும். எங்கதான் ஒழிச்சு வச்சீங்க 50 வருஷமா இந்த சாதிய? ஒரு தனி மனிதனுடைய வருமானம் என்னவா கூடி இருக்கு இதெல்லாம் தெரியும். 10வதுக்கு 3,55,000 கோடி கடன், அது மகாராஷ்டிரா கூட போட்டி போட்டு கடன். இது நாள் வரை நாங்க நல்லா இருந்தது காரணம் திராவிடம்னு சொல்லி வந்தவர்கள் தான். பொதுவா குடும்பம் நடத்துறவன் கடன் வாங்கி குடும்பம் நடத்துறவன் அந்த குடும்பம் நாசமா போயிடும். அதை பார்க்காம சும்மா உள்ள சேர்த்துக்கிட்டே இருக்கு எல்லாத்துலயும் 50 ஆண்டுகள் திராவிட ஆட்சி, 50 ஆண்டுகள் திராவிட ஆட்சின்னு. இந்த வளங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு நல்ல கொளுத்த திராவிட கட்சிகள் மிச்ச மீதி, அதாவது நம்ம சாப்பிடும் போது சிந்து உள்ள அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது அதுக்கே இப்படி ஒரு வளர்ச்சியை நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த மொத்த வளங்களையும் நம்மளுடைய மாநில வளர்ச்சிக்காக மட்டும் இந்த திராவிட கட்சிகள் செலவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவர்களுக்கு நம்ம முதல்ல போய் சொல்லணும் அது இல்லடா இவ்வளவு நல்லது நடந்திருக்கடான்னு. 18,000 தனியார் பள்ளிக்கூடங்கள் வளர்ச்சி. அப்ப நம்ம அதை வந்து மறுக்கவே மறுதளிக்கவே முடியாது. மைக் அடிச்சுட்டா என்ன வேணாலும் பேசுவீங்களா?